இன்றைக்கி பாருங்கள், பருப்பு வடை செய்ய போகிறோம். 150 கிராம் பருப்பு 3 மணி நேரம் ஊற வச்சேன், நல்லா ஊறிடுச்சு. இப்போ இது வந்து வடைப்பருப்பு, அதனால் பெருசு பெருசாக இருக்குது. இப்போ வடை சுட போகிறோம், இதை 1-2 அரைச்சிக்குவோம். இப்போ நம்ம பருப்பு அரைச்சாச்சு, 1-2 அரைச்சிட்டோம். லேசாக ஒரு சில பருப்பு முழுசாகவே இருந்தால் தான் வடை நல்லா கிறிஸ்பியாக டேஸ்ட்டாக இருக்கும். இப்போ இது கூட நம்ம கொஞ்சம் சோம்பு பொடி போடணும், அந்த வாசனைக்கு அப்போ தான் நல்லாயிருக்கும். சோம்பு 1-2 நுணுக்கி போட்டுப்போம். வெங்காயம், பச்சை மிளகாய், அப்புறம் வந்துட்டு கொத்தமல்லி, கருவேப்பிலை, இஞ்சி, கொஞ்சம் வெங்காயத்தாள் வீட்டில் இருக்குது, அதனால் அதையும் கட் பண்ணி போட போகிறேன். நீங்கள் எந்த கீரை வேணாலும் இதில் சேர்த்துக்கலாம், நல்லாயிருக்கும். அரைக்கீரை சேர்க்கலாம், முருங்கைக்கீரை சேர்க்கலாம், அந்த மாதிரி கீரைங்க கூட நீங்கள் சேர்த்து சுட்டு சாப்பிட்லாம், ரொம்ப டேஸ்டியாக இருக்கும். ஈவினிங் ஸ்நாக்ஸாக நம்ம இதை மாதிரி இதை வந்து யூஸ் பண்ணிக்கலாம். 150 கிராம் போட்டிருக்கேன், எவ்வளோ வடை, நிறைய வடை சுடலாம், எப்படியும் இதில் ஒரு 10-25 வடை வரும் பாருங்கள். இப்போ வந்து இதில் வெங்காயம், பச்சை மிளகாய், இஞ்சி, கொத்தமல்லி இலை, கருவேப்பிலை, அந்த வந்து ஆனியன் ஸ்ப்ரிங், இதெல்லாமே கட் பண்ணி போட்டிருக்கேன். உப்பு போட்டாச்சு, நம்ம இதை பிணைஞ்சி வடை சுட போகிறோம். இப்போ வடையை நம்ம வந்து இந்த மாதிரி 2-3 போட்டு எடுத்துக்கலாம். கரிஞ்சி போய்டும், அதனால் நான் 4-5 போட்டிருக்கேன். இந்த மாதிரி திருப்பி விட்டுக்கலாம். பொன்னிறமாக ஆகும்போது இது ஃபஸ்ட்டு போட்ட வடை, இது கொஞ்சம் சீக்கிரம் வெந்துடுது. இப்போ நம்ம வந்து இதை ஃபஸ்ட்டு எடுத்துடணும். ஸோ வீக்கெண்ட்லலாம், சாட்டர்டே சண்டேயில் வீட்டில் இருக்கும்போது, குழந்தைங்களுக்கெல்லாம் வீட்டில் எல்லோரும் இருக்கும்போது ஈவினிங் ஸ்நாக்ஸாக இதை மாதிரி ஒரு வடை, ஒரு 150 கிராம் போட்டிங்கன்னா போகும். ஒரு ஃபேமிலி நம்ம 4-5 பேர் சாப்பிட்லாம், நல்லா திருப்தியாக இருக்கும். ஒரு சட்னி அரைச்சிக்கோங்க, டேஸ்ட்டாக இருக்கும். டீ வடை சூடாக சாப்பிட்லாம். பாருங்கள் எவ்வளோ கிறிஸ்பியான சுவையான பருப்பு வடை ரெடி. ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும், நல்லா செஞ்சு பாருங்கள். லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள்.